இன்றைக்கு நடைபெற்ற ஜாக்டோ ஜியோவினுடைய மாநில உயர்மட்ட குழு கூட்டமானது அடுத்த கட்ட போராட்ட திட்டமிடுதலை அறிவித்திருக்கிறது. அதன்படி வருகிற பிப்ரவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே போராட்ட ஆயத்த மாநாடு ஒன்றை நடத்துவதென முடிவு செய்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 5ஆம் தேதி மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவதென ஜாக்டோ ஜியோவினுடைய மாநில உயர்மட்ட குழு முடிவு செய்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 24ஆம் தேதி மாநிலம் முழுவதும் வட்டார மாவட்ட தலைநகரங்களிலே கோரிக்கைகளை வலியுறுத்தி 20,000 கிலோமீட்டர் அளவிற்கு மனித சங்கிலி போராட்டம் நடத்துவதென இன்றைய ஜாக்டோ ஜியோவினுடைய உயர்மட்ட குழு கூட்டமானது மதுரையிலே முடிவாற்றியிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மூன்று கட்ட போராட்டங்களினுடைய தன்மையை பொறுத்து இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் வாழ்வாதார கோரிக்கையான சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மீண்டும் ஜாக்டோ ஜியோவினுடைய உயர்மட்ட குழு கூடி தீவிரமான போராட்ட நடவடிக்கைகளை முடிவு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.